எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஒன் பாட் மீல்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பச்சரிசி வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு வந்து அரை கப்பு அளவுக்கு வந்து பருப்பு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் சைடில் வந்து அவரைப்பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவரைப்பருப்பு கிடைக்காததுனால நான் வந்து துவரம்பருப்பு, சாம்பாருக்கு போடுற பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த துவரம்பருப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு வந்து அரை கப் அளவுக்கு வந்து பருப்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட மெஷர்மெண்ட். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வளர்ந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய், மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். ஸோ அது வரைக்கும் வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு தனியாக சாம்பார் சாதம் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சாம்பாருக்கு போடுற பருப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சாம்பார் சாதம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல். அவங்களுக்கு வந்து பிரியாணியை விட இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம் தான் வந்து அவங்க ரொம்பவே விரும்பி செய்வாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து எதுவும் சேர்க்க போகிறதில்லை. ஸோ அந்த மாதிரி சேர்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு பட்டை. இது வந்து வாசனைக்கு தான் வந்து இந்த பட்டை. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பட்டை சேர்க்கும்போது. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ டர்மரிக் பவுடர் சேர்க்கறதுனால வந்து உங்களுக்கு இம்யூனிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதுனால வந்து மொத்தமாகவே வந்து நான் மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாச்சும் ஒரு கப் அளவுக்கு அரிசி, அரை கப் அளவுக்கு பருப்புக்கு வந்து மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே வந்து நீங்கள் பாத்திரத்தில் வந்து செய்கிறதா இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணியும், அரை கப் அளவுக்கு பருப்புக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்க்கணும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நாலரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். இதுதான் வந்து நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ குக்கரில் செய்கிறவங்க வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து ஜஸ்ட் ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர்ந்துட்டிங்கன்னா வந்து அரிசி எல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்தோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம கரெக்டாக வந்து மூணு விசில் அளவுக்கு வந்து வைக்கலாம். அப்போ சூப்பரான உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நான் ஸ்டீம் போனதுக்கப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அரிசி வந்து சுத்தமாக குழையவே இல்லை. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி வந்து சுத்தமாக குழையாது அண்ட் ரொம்பவும் வந்து வேகாத மாதிரியும் இருக்காது. கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடும்.
ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான நம்மளோட கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, ta-ta, bye-bye.